செய்திகள் தொடர்கின்றன. அமெரிக்காவில் நடைபெற்ற தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தின் திரைப்பட விருது வழங்கும் விழாவில் பிரபல ஹாலிவுட் நடிகை ஜெனிஃபர் அனிஸ்டனுக்கு சிறந்த நடிகைக்கான விருது வழங்கப்பட்டது. அமெரிக்காவில் உள்ள எம்டிவி தொலைக்காட்சி நிறுவனம் ஆண்டுதோறும் சிறந்த ஹாலிவுட் திரைப்படம் மற்றும் நடிகர் நடிகைகளை தேர்வு செய்து விருது வழங்கி வருகிறது. இந்த ஆண்டுக்கான சிறந்த ஹாலிவுட் படமான ட்விலைட் சகா பிரேக்கிங் டான் பார்ட் 1 என்ற திரைப்படம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் ஹங்கர் மேக்ஸ் என்ற திரைப்படத்திற்கு 4 விருதுகள் கிடைத்துள்ளது. சிறந்த நடிகையான ஹாரிபிள் போசஸ் படத்தில் நடித்துள்ள ஜெனிஃபர் அனிஸ்டன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சிறந்த நடிகராக ஜோஸ் ஹர்சர்சன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். லண்டன் நகரில் தேம்ஸ் நதியில் 1000 படகுகள் புடை சூழ நடைபெற்ற ராணி எலிசபெத் 60வது ஆண்டு அரசு பதவி நிறைவு விழாவில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். இந்த விழாவை சொகுசு கப்பலில் இருந்தவாறு ராணி எலிசபெத் பார்வையிட்டார். இங்கிலாந்தில் ஜனநாயக ஆட்சி நடைபெற்ற போதிலும் அரசின் தலைவராக ராஜ குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் பதவி வகித்து வருகிறார். அந்த வகையில் ராணி எலிசபெத் அரசு பதவியேற்று 60 ஆண்டுகள் ஆவதையொட்டி ஐரோப்பா முழுவதும் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. லண்டன் நகரில் நேற்று 2வது கட்டமாக ராணி எலிசபெத்தின் 60வது ஆண்டு விழா தேம்ஸ் நதியில் நடைபெற்றது. இதில் 1000 படகுகளில் வீரர்கள் கலந்து கொண்டு பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தினார்கள். இந்த கண்கொள்ளா காட்சியை ஆயிரக்கணக்கானோர் கண்டுகளித்தனர். ராணி எலிசபெத்தும் இந்த விழா காட்சிகளை சிறிய கப்பலில் இருந்து பார்வையிட்டார். அவருடன் 90 வயதான அவரது கணவர் பிலிப் மற்றும் இளவரசர்கள் சார்லஸ், அவரது மூத்த மகன் வில்லியம் ஆகியோரும் உடனிருந்தார்கள். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் 4வது சுற்று ஆட்டத்தில் சுவிஸ் நாட்டின் ரோஜர் ஃபெடரர் அபாரமாக விளையாடி காலிறுதிக்கு தகுதி பெற்றார். பெல்ஜியம் வீரர் டேவிட் கேபினை வென்று காலிறுதிக்கு முன்னேறினார். மகளிர் போட்டியில் அசரங்கா தோல்வியுற்றார். கிராண்ட்ஸ்லாம் போட்டியில் ஒன்றான பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் நகரில் நடைபெற்று வருகிறது. ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவில் 4வது சுற்று ஆட்டத்தில் சுவிஸ் வீரர் ரோஜர் ஃபெடரர் பெல்ஜியம் நாட்டின் டேவிட் கேபின் ஆகியோர் மோதினார்கள். இதில் ஃபெடரர் அபாரமாக விளையாடி 5-7, 7-5, 6-2, 6-4 என்ற நேர் செட்டில் வெற்றி பெற்று காலிறுதி சுற்றுக்கு முன்னேறினார். இதேபோல் மகளிருக்கான ஒற்றையர் பிரிவில் 4வது சுற்று ஆட்டத்தில் உலகின் நம்பர் 1 வீராங்கனை விக்டோரியா அசரங்கா செக் நாட்டின் டொமினிகா சிபல் கோவாவிடம் 6-2, 7-6 என்ற நேர் செட்டில் அதிர்ச்சி தோல்வியுற்றார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. வணக்கம்.